வேற என்ன பண்றாரு இந்த இலையெல்லாம் புடிச்சு வரப்படாது இலை வந்து அந்த இதுல சிக்கி சிக்கி வரும் இதுல சிக்கி சிக்கி ஓடும் போதே பாருங்க சிக்கி சிக்கி வரும் இதெல்லாம் வரக்கூடாது வராம இது மாதிரி நல்லா நீட்டா வந்து துணி இருக்கு பாருங்க அப்பதான் வந்து டேமேஜ் இல்லாம எடுப்பாங்க இல்லாட்டி டேமேஜ் வந்துடும் சின்ன சின்ன டேமேஜ் இதெல்லாம் கரெக்டா ஓட்டினாதான் நல்லா இப்போ இந்த தொழில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை இந்த தொழில் தெரிஞ்சு ஓட்டினோம்னா ஜெயிக்கலாம் தெரியாமல் ஒவ்வொன்றுக்கும் கூலி ஆள் எல்லாத்துக்குமே கூலி ஆள் விட்டோம்னா எல்லாம் இப்போ ஒரு பக்கத்தூரில் போய் கூப்பிட்டு வந்தோம்னா 100 ரூபா 200 ரூபா பெட்ரோலுக்கு மட்டும் கேட்பாங்க கேட்டது போக அப்புறம் நம்ம வேலை செஞ்ச கூலி அதுக்கு செலவு இருக்குது நம்ம ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கி போனாலும் ஒரு வெல்டு வைக்கிறனால 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க ஒரு மர போடுறதுக்கோ எல்லாத்துக்குமே காசு ஆனால் நம்ம தொழில் எல்லா தொழில் ஓரளவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சின்ன சின்ன வேலைகளுக்கு ஆள் விடாமல் நம்மளாக செஞ்சோம்னா ஜெயிக்கலாம் இந்த தொழிலோட முக்கியமான பேர் இந்த தொழிலுக்கு என்னன்னு சொல்லுவாங்க பவர் லூம் சொல்லுவாங்களா இல்லை பவர் லூம் இருக்குது ஹேண்ட் லூம் இருக்குது பெடல் லூம் இருக்குது அது இதெல்லாம் வந்து சாதா தெரிய அந்த ஓவருப்புக்கு அண்டர்ப்புக்கு இதெல்லாம் வந்து சாதா தெரிய இல்லை சார் இப்போ நீங்கள் போட்டுட்டு பேர் என்ன இது இதுக்கு பேர் வந்து பெடல் லூம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பவர் லூமாக மாற்றி இருக்கிறோம் சரி இந்த தொழில உங்களுக்கு அனுபவம் எத்தனை வருஷமா நீங்கள் 13 வருஷம் ஆச்சுங்க 13 வருஷம் ஆச்சு 13 வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி எங்கே பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் சூலூர் கண்ணம்பாளையத்தில் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஆர்டர் எல்லாமே கேரளாக்கு போகிறது தான் இல்லை கேரளாக்கு போகிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் இதை யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவாங்க இங்கே ஏன்னா கேரளாக்காரங்க இங்கே வந்து இருக்கிறனால நல்லது கிட்டது விசேஷத்துக்கு வந்து கேரளாக்காரங்க யூஸ் பண்ணுறது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யூஸ் பண்ணுறது இப்போ புதுசாக ஒரு தொழில் முனைவர்னு சொல்லிட்டு தொழில் போகிறோம் நானே ஒரு முதல் போட்டு ஆசைப்படுறேன்னு வச்சுங்களேன் சரி இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரி செய்யலாம்னு ஒரு ஐடியா சொல்கிறீங்களா இல்லை டஃப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லை செய்யலாங்க நம்ம எப்படின்னா ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நானே பாருங்கள் வந்தேன் வந்து இங்கே விவசாயம் பார்க்கலாம்னா விவசாயத்தில் தண்ணி இல்லை அப்புறம் பார்த்தேன் சரி டப்புன்னு ஒரு தறி வாங்கி மேலே போட்டுவிட்டு சேலை ஓடிக்கிட்டு இருந்தேன் சரிங்க அப்புறம் இப்போ இந்த செட் அமைச்சு இந்த கொரோனா வந்ததுனால செட் அமைச்சு சரி கீழே 2 தறியை போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் ஓரளவுக்கு பரவாயில்லை ஓடுனா ஓட கூலி ஒரு ரெகுலராக நமக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து எவ்வளோ முதலீடு தேவைப்படுங்க இப்போ முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 தறிக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வேணுங்க 1 லட்ச ரூபா மற்ற செலவு நம்ம எடுத்துகிட்டு வர தறி கம்மி வாடகையிலேருந்து ஒரு சின்ன வேலைக்கு போனாலும் வந்தாலும் எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறது புதுசுங்களா இல்லை பழசா இது வந்து இந்த தறி வந்து புதுசுங்க இது வந்து புதுசு கம்பெனிலேருந்து கொடுத்த மணிக்கு புதுசு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது இப்போ நம்ம டூ வீலர் வெறுதாக கொடுக்குறாங்க நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் அது இதுன்னு பண்ணுறோம்ல அது மாதிரி இதுக்கு வந்து நமக்கு பிடிச்ச நாடா நமக்கு பிடிச்ச மாதிரி தறி வந்து எப்பவும் மிஸ்டேக் இல்லாமல் துணி வரணும் நல்லா ஓடணும் அப்படின்னா நம்ம 10 காசு செலவுன்னா நல்லா ஓடும் ஆனால் கம்பெனி கொடுக்குற மாதிரி நம்ம பண்ண முடியாது கம்பெனி கொடுத்த மாதிரி அதிலே ஓட்ட முடியாது ஓட்ட முடியாது இப்போ கம்பெனி கொடுக்குறதுல நாடாவெல்லாம் சின்ன நாடா கொடுக்குறாங்க நம்ம பெரிய நாடா போட்டு 9 இன்ச் போட்டு ஓட்டுறோம் சரிங்க ஓட்டும்போது ஒரு 10 நிமிஷம் சேர்த்து ஓடும் இந்த தறியில் ஒரு 10 நிமிஷம் 2 கண்டா மாற்றுறதுக்கு 1 கண்டா மாற்றினா போதும் 1 கண்டா மாற்றினா போதும் 2 கண்டா மாற்றினா போதும் வேற முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா தொழிலில் வந்து ஜாப் ஒர்க்கு வந்து விற்கிறது ஒன்றும் பிரச்சனை வாங்கிட்டு போயிடுவாங்க விற்கிறது துணி சுத்தமாக இருந்தால் 10% இப்போ ஓனரே துணி சுத்தமாக இருந்தால் அடுத்தாட்டி வந்து சரிப்பா அதை கரெக்டாக ஓட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாப்புல நமக்கு எப்படி கூலி நிர்ணயம் பண்ணுறாங்களா இல்லை அடிக்கு இந்த மாதிரி கூலி வந்து ஒரு துண்டு 2.80 அதுக்கு தகுந்த கூலி கொடுப்பாங்க 53 ரூபான்னா 53 ரூபா அந்த மாதிரி கூலி இல்லை ஒரு துண்டுக்கா ஒரு துண்டுக்கு நம்ம வந்து துண்டு கணக்கு தான் துண்டு கணக்கு தான் நம்ம இப்போ நம்ம துண்டா பிரிக்கணுமா இதை துண்டா பிரிக்கணும்ல இந்த அதில் வந்து இப்போ இந்த குறி கட்டி இருக்கணுங்களா இதுலேருந்து இந்த ஒரு சான் 9 இன்ச் தள்ளி கட்டினா இதில் பாதி துண்டு வந்துடும் இது ஏற்கனவே 3 துண்டு ஓடியாச்சு நம்ம கொஞ்சம் ஒன்று அந்த 1 துண்டு வந்துடும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ஓட்ட மாட்டோம்ல அப்படியே தானே மொத்தமாக வரும் மொத்தமாக ஓட்டி இங்கே கீழே இறக்கி கட் பண்ணிக்குவோம் ஓ அப்படி நீங்கள் கட் பண்ணணுமா ஆமாம் இந்த இப்படி கீழே இறக்கி கட் பண்ணணும் இது ஏற்கனவே ஓடி முடிச்சது ஆமாம் இது இறக்கணுமா ஆனால் கட்டிங் நம்ம தான் பண்ணி கொடுக்கணும் கட்டிங் நம்ம பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க அங்கே போய் பண்ணிக்குவாங்க இந்த இது வந்து இதுக்கு 2 இடையில இருக்குன்னா இது ஒரு துண்டு இது ஒரு துண்டு சரி சரி இது ஒரு துண்டு அது துண்டு அந்த 2 பார்டருக்கு நடுவில் நான் நடுவில் கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா அளந்துதான் வச்சுருப்போம் சரி இதுலேருந்து இதுவரைய 12 இன்ச் 13 இன்ச் வரும் இடையில 5.5 இன்ச் கிழிச்சிருவோம் இது எதில் வச்சு கட் பண்ணுறது நம்ம இந்த கத்தி இருக்கு கத்தியில் நேராக வச்சு கிழிச்சா வந்துடும் டேமேஜ் ஆகாதா டேமேஜ் ஆகாது இது அப்படி அளவு வச்சோம்னா ஒரே மாதிரி இருக்கும் இருங்க இருங்க இங்கே பிடிக்கணுமா ஆமாம் விசந்து அப்படியே நேராக வச்சோம்னா கரெக்டாக கிழிச்சிடும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிழிக்கணும் இது கிழிக்க தெரிஞ்சு இதையும் கிழிக்க அனுபவம் வேணும் கொஞ்சம் கிழிச்சோம்னா கரெக்டாக இங்கிட்டும் இறங்கக்கூடாது அங்கிட்டும் ஏறிடக்கூடாது அதில் பிசுறு வருமா ஆமாம் அதில் லைட்டாக பிசுறு வரும் அதை எடுக்கணுமா இல்லை அதெல்லாம் எடுக்க தேவையில்லை அது அப்படியே சரியாயிடும்
துணி ஆயிரும் இது அப்படியே மடிச்சு அவங்க கடை கடையில் எடுத்துருவாங்க இது எவ்வளோ அடி எத்தனை அடி வருங்க அது 280 வருங்க 280னா மீட்டரா ஆ 280 சென்டிமீட்டர் ஆ எது இல்ல அகலமா நீளம் அகலம் வந்து 41 இன்ச் இது வந்து ஒரு துண்டா ஆ ஒரு துண்டு வேஸ்டி மேல இருக்கு வேஸ்டி மேல இருக்கு அவங்க வந்து குண்டும்பாங்க நம்ம வேஸ்டி மேல இருக்கு நம்ம வேட்டியே இவ்வளவு கட்டமா ஆமா வேட்டியே இவ்வளவு தான் நம்ம கட்டுவோம் ஆனா அவங்க வந்து துண்டு இவ்வளவு கட்டறாங்க அப்படியே நாம எட்டு மலை வெட்டி விட அதிக துண்டு இவ்வளவு பெருசு இருக்கு முளத்துக்கு எவ்வளவு வரும் உங்க அனுபவத்துக்கு இந்த முளத்துக்கு நான் இத 4-5 மூ வரும் நினைக்கிறேன் இல்லங்க கூட வருங்க இது வந்து 1.90 4 4 மூல 8 மூல வெஸ்டி வந்து 4 மீட்டர் இது வந்து கம்மியா தான் இருக்கு நினைக்கிறேன் இல்ல 8 மூல வெஸ்டியோட கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா 8 மூல வெஸ்டியோட கம்மிதான் நீங்க புடிச்சத பார்த்தா பெருசா இல்ல தெரியுது இல்ல 8 மூல வெஸ்டியோட கம்மிதான் ஏன்னா இது 8 மூல வெஸ்டி வந்து 4 மீட்டர் வரும் இது வந்து இது 280 தானே கம்மியா தான் வருங்க அப்ப 2 மூல வெஸ்டின் சொல்லமா 2 மூல வெஸ்டி வராதுங்க இது துண்டு கணக்குல துண்டு கணக்கு துண்டு கணக்கு இந்த மாதிரி வருங்க நாங்க மடிச்சு கொடுக்கும் போது இப்படி கொடுப்போம் அவங்க பேக்கிங் வந்து பேக்கிங் வந்து அவங்க மிஷின்ல வச்சு அமுத்திடுவாங்க சரிசமமா தெரியறது மாதிரி ஓஹோ அப்படின்னா அந்த அயன் பண்ண மாதிரி மிஷின்ல நாங்க இப்படி சும்மா சாதாரணமா வந்து பேக்கிங் பண்ணிடுவோம் அவங்க வந்து இது மாதிரி நல்லா மடிச்சு நீட்டா அவங்க கடையில மடிக்கிற மாதிரி மடிச்சு பிளாஸ்டிக் பண்ணி பேக்கிங் பண்ணிடுவாங்க அது எங்க பண்ணுவாங்க அது அவங்க கடையில பண்ணிக்குவாங்க இது மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் தெரியல என்னது மெட்டீரியல் நூல் வந்து காட்டன் நூல் வந்து காட்டன் தான் பியூர் காட்டன் ஆ பியூர் காட்டன் அந்த பாட்டல்ல வர்றது அது வேற கலர் நூல் ஆ அது வந்து கலர் நூல் அந்த மேல இருக்கு அது பட்டுங்களா இது வந்து ஜர்கைங்க ஜர்கை பட்டு வந்து ஓட கூடாது தெரியல அப்படிங்களா ஆமா நிக்காது வேகம் அதிகமா போறதனால நிக்காது அப்ப ஜர்கை தான் போடணும் ஜர்கை தான் போடணும் ஜர்கை போட்டா இதோட ஆர்பிஎம் வந்து நிக்கும் அது கைத்தறியில தான் அது நிக்கும் சரி ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்க பட்டுக்கும் இல்ல பட்டு சீக்கிரம் உரிஞ்சிருங்க ஜர்கை வந்து அவ்வளவு சீக்கிரம் உரியாது இந்த இதோட அதுக்கு அத குவாலிட்டி அதிகம் இல்ல அது அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இது வந்து குவாலிட்டி அதிகம் இல்லைங்க இது வந்து ஒரு மெத்தட் அது வந்து ஒரு மெத்தட் இல்ல பியூர் காட்டனுக்கு இப்ப பியூர் பாலிஸ்டருக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஆமாங்க அது மாதிரி வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் உரியும் ஆனா மினுமினுப்பு அதிகம் அந்த பட்டுக்கு மினுமினுப்பு இதோட நல்லா இருக்கும் இதோட நல்லா இருக்கும் விலை அதான் கூடயா அது என்னன்னு தெரியலங்க அது ஆமா அத விலைக்கு கூடுங்க இப்போ இது செயற்கையா வருது அது இயற்கையா வருது